இன்றைய நாளேடுகளின் முதல் பக்கம் பகுதி இது. திமுக தலைவராக ஸ்டாலின் மீண்டும் தேர்வான செய்தி தினத்தந்தையின் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸ்டாலின் மீண்டும் திமுக தலைவரானது உதயசூரியன் சின்னம் கேட்கும் உத்தவ் தாக்கரே, நேரடி வரி வசூல் அதிகரிப்பு ஆகியவை தினமணியின் முதல் பக்க செய்திகள். திமுகவினருக்கு ஸ்டாலின் விடுத்த எச்சரிக்கை. சென்னை பல்கலைக்கழக ஆன்லைன் தேர்வு மோசடியில் 5 பேர் பணியிடை நீக்கம். 13ஆம் தேதி வரை மழை தொடரும் ஆகிய செய்திகள் தினமலரின் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. திமுக தலைவராக ஸ்டாலின் மீண்டும் தேர்வு. குஜராத்தின் மொதேராவில் நாட்டின் முதல் சூரிய மின்சக்தி கிராமத்தை பிரதமர் தொடக்கினார். டெல்லி அமைச்சர் ராஜினாமா ஆகிய செய்திகள் தமிழ் இந்துவின் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆப் இந்தியாவில் ரூபாய் மதிப்பு வலிமையாக இருப்பது, டெல்லி அமைச்சர் ராஜினாமா ஆகிய செய்திகள் முதல் பக்கத்தில் உள்ளன. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜினாமா, சென்னை பல்கலைக்கழக அலுவலர்கள் பணியிடை நீக்கம், திமுக தலைவராக ஸ்டாலின் மீண்டும் தேர்வு, கட்சிக்கு 3 சின்னங்களை பரிந்துரைத்துள்ள உத்தவ் தாக்கரே ஆகிய செய்திகள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இடம்பெற்றுள்ளன. இந்து நாளேட்டில் நேரடி வரி வசூல் அதிகரிப்பு, அமைச்சர்கள் செயல்பாடு குறித்து ஸ்டாலின் அதிருப்தி, இலங்கை கடற்படையினர் சுட்டு குண்டு துளைத்தும் 13 கிலோமீட்டர் நீந்தி தனுஷ்கோடியை அடைந்த இளைஞர் ஆகியவை முதல் பக்க செய்திகளாக உள்ளன. எக்கனாமிக் டைம்ஸ் நாளேட்டில் ரிலையன்ஸ் ஜியோ 2.5 லட்சம் கோடி டாலர் நிதி திரட்ட திட்டம், நேரடி வரி வசூல் அதிகரிப்பு, பார்க்லேவின் கடனை அடைக்க ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நிறுவனம் பேச்சுவார்த்தை ஆகியவை முதல் பக்க செய்திகளாக உள்ளன.